அழிவின் விளிம்பில் இருக்கும் 20 வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும். காலையில் பயன்படும் பல்படி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது. சாணக்கிய குருநேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்க போகிறது குரோதி என்ற தமிழ் புத்தாண்டு மற்றும் மேஷத்திலிருந்துக்கு ரிஷபத்துக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் ரெண்டையும் ஒன்று சேர்த்து தான் பார்க்க போகின்றோம். தமிழ் புத்தாண்டு வருடம் சோபகிருத வருடம் முடியப் போகிறது, குரோதி வருடம் ஆரம்பிக்கப் போகின்றது. குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டில் 60 ஆண்டுகளில் 38வது வருடம். பிரபவம் முதல் அக்ஷயம் வரை இருக்கக்கூடிய 60 ஆண்டுகளில் இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். தமிழ் புத்தாண்டு என்றால் எல்லோரும் என்ன நினைத்துக் கொள்ளுகிறார்கள், இது தமிழர்களுக்கு மட்டும் கிடையாது. நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலே வாழ்க்கையுடைய நெறிமுறைகளில் 60 ஆண்டுகள் சுருக்கி ஒவ்வொரு ஆண்டுக்கும் உண்டான வெண்பாவை கொடுத்து இந்த ஆண்டு இப்படி தான் இருக்கும் என்று உலகத்திற்கு எடுத்து உரைத்தவர்கள். ஆனால் இதில் வரக்கூடிய எழுத்துக்கள், முதலில் வரக்கூடிய வருடங்கள்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த குரோதி வருடம் மக்கள் கொள்ளையடிப்பார்கள் என்று இருக்கக்கூடிய வெண்பா பாட்டு, பஞ்சம் ஏற்படும் என்று வெண்பா பாட்டு, வேலைவாய்ப்புகள் பாதிப்பு இருக்கும் என்பது வெண்பா பாட்டு, தங்கத்தின் விலை ஏறும் என்பது வெண்பாவுடைய பாட்டு, நாட்டில் வரி மேல் வரி வரக்கூடிய அமைப்பு உலகத்தில் காணப்படுகிறது, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வேலைவாய்ப்புகளில் பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் என்று சொல்லக்கூடியது, நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள், நெருப்பு அமைப்பு, மழை பொழக்கக்கூடிய அமைப்பு. அதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, மழையே பொழக்குமா? ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்தையும் இயற்கையை சேதப்படுத்தியதுக்கெல்லாம் விலை கொடுக்க வேண்டியது, அப்படியே பிளந்து விழுமா? ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கடுமையான நிலநடுக்கங்கள், பஞ்சம் காணப்பட்டாலும் அதே சமயம் வெள்ளத்தால் பாதிப்புகள் காணப்படுமா? 6 மாதம் இப்படி 6 மாதம் இப்படின்னு பிரித்து உலகத்தை புரட்டி போடும் என்பது தான் குரோதி. நீங்கள் திட்டினாலும் சரி, இதுதான் இருக்கிறது. அதே சமயத்தில் குரு வேற மாறுறார். எப்போ மாறுறாரு? 1ஆம் தேதி குரு மாறுறார். அவர் இதுவரைக்கும் செவ்வாய் வீட்டில் இருந்து அசுரனான சுக்கிரன் வீட்டுக்கு ரிஷபத்துக்கு மாறுகிறார். எப்போ? 1 திருக்கணிதத்திலே 1 தான், வாக்கியத்திலே 1 தான். அதனால் அந்த குழப்பெல்லாம் வேணாம். உங்களுக்கு அசுரன் வீட்டுக்கு வரக்கூடிய பிரகஸ்பதி குரு ஏற்கனவே கும்பத்தில் சனி ஆட்சியில் இருக்கார், மீனத்தில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டம், அப்போ சமசப்தமான கன்னியில் கேது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சி குரோதி வருடம். குரு பெயர்ச்சி எப்படி எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். அசுர வீட்டுக்குள் வரக்கூடிய குரு கன்னி ராசியை பார்வையிடுகிறார், விருச்சக ராசியை பார்வையிடுகிறார், மகர ராசியை பார்வையிடுகிறார். குருவுக்கு ஸ்தான பலம் என்பது முக்கியமாக கருதப்படாது, பார்வை பலம் தான் மிக முக்கியம். எனவே பெரிய கிரகங்களான சனிக்கோ ராகுக்கோ குரு பார்வை இல்லை என்றாலும் கேதுக்கு இருப்பதனால் ஆன்மீகத்தை தேடி மக்கள் அதிகமாக ஓடுவார்கள். ஆன்மீகத்தை தேடி ஓடுவதற்கு எதற்காக? அடிமேல் அடி வாங்கினால் தானே ஓடுவார்கள், இல்லைன்னா கடவுளை கண்டுப்போமா? கண்டுக்க மாட்டோம். கடவுள்கிட்ட அடி மேலே அடி வாங்க வாங்க என்ன ஆகும்? கடவுள்கிட்ட தான் ஓடுவோம். அப்பேற்பட்ட இந்த குரு பெயர்ச்சி மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ரிஷபத்தில் சுக்கிரன் வீட்டில் குரு வருவதனால், ரிஷபத்தில் சுக்கிரன் வீட்டுக்குள் குரு வருவதனால் தலைவர்களோட உயிருக்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். 1ஆம் தேதியிலிருந்தே அந்த குருவுடைய எஃபெக்ட் ஆரம்பித்துவிடும். 14 தான் புத்தாண்டு இருந்தாலும், 1ஆம் தேதி தான் குரு பெயர்ச்சி இருந்தாலும், 1 மாதத்துக்கு முன்பாகவே குரு தன்னுடைய பொசிஷனை எடுத்துக்கொள்வார் என்பது ஜோதிட சாஸ்திரம். ஸோ தலைவர்கள், பெரிய தொழிலதிபர்கள், பெரிய நடிகர்கள், பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனில் இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீகத்தில் தலைத்து ஓங்கக்கூடிய மடாதிபதிகள், ஆன்மீகத்துறையில் பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை ஃபாலோவர்ஸாக கொண்டிருப்பவர்கள் தேகாரோக்கியத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய செக்யூரிட்டி அமைப்பையும் பார்த்துக்கொள்ள வேண்டும்,
அவர்களுடன் இருக்கக்கூடிய ஆட்களுடைய செய்கைகளால் தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். மக்களுக்கு எந்த விதத்திலும் நிம்மதி இந்த தலைவர் தருவார், மத்தியில் ஆளக்கூடியவர்கள் தருவார்கள், மாநிலத்தில் ஆளக்கூடியவர்கள் தருவார்கள் எல்லாம் கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் மக்களுக்கு எந்தெந்த வரியெல்லாம் போடலாம் என்று சந்து புந்தெல்லாம் பார்த்து வரிகளாக தான் போடுவார்கள். வரிகள் மீது வரிகளாக வந்து விழும். ஏற்கனவே மனிதன் வாழ்க்கையில் வரி குதிரையாகவே இருக்கான். இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி, அப்புறமா ஸ்பெஷல் டேக்ஸு, டோல் டேக்ஸு, வீட்டு வரி, கார்ப்பரேஷன் வரி, வண்டி வரி, தண்ணி வரி, ரோடு வரி, சுற்றி சுற்றி எல்லாத்துலேயும் வரி தாங்கி 100,000 ரூபாய் சம்பாதிச்சா 45,000 ரூபாய் எடுத்துன்னு போகிறதே கஷ்டமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 35,000 ரூபாய் வரைக்கும் எடுத்து போய் கிட்டத்தட்ட 65% வரிக்கே போகக்கூடிய காலகட்டம் இப்பொழுது இந்த குரோதி வருடத்தில் நாம் முன்னேறுகிறோம் என்பது தான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அரசியலை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஜோதிடத்தின் மூலியமாக தான் நான் இந்த உலகத்துக்கு தெரிந்தேன் என்பதனால் ஜோதிடத்தில் என்ன சொன்ன கருத்துக்கள் முக்கியம் என்பது தான் எனக்கு முக்கியம். எனவே மக்கள் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாநிலத்தில் இருந்தாலும், மத்தியில் இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும், ரஷ்யாவில் இருந்தாலும், பாகிஸ்தானில் இருந்தாலும், தலைவர்கள் தங்களுடைய உயிருக்கெல்லாம் அந்தந்த நாட்டு அதிகாரிகள் மிக மிக பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். அதேபோல் நீதி அரசர்கள், நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள், போலீஸில் பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், இராணுவத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். செக்யூரிட்டி ரொம்ப ஓரளவு இருந்தாலும் இன்னும் முழுவதுமாக செக்யூரிட்டி கவர் செய்ய வேண்டும். ஏன்னா அசுர வீட்டுக்கு குரு வருகிறார் என்பது தான் அதனுடைய சூட்சமம். ஏற்கனவே சட்டத்திற்கு உட்பட்டு, நியாயத்துக்கு உட்பட்டு, தர்மத்திற்கு உட்பட்ட அதிபதியாக இருக்கக்கூடிய சனி கும்பத்தில் சொந்த வீட்டில் விஸ்வரூபம் எடுத்து கொண்டிருக்கிறார். குரு வீட்டில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டம் கவனமாக இருக்க வேண்டும். புதன் வீடான கன்னி வீட்டில் கேது. இந்த கிரகங்கள் தான் நீண்ட நாள் இருக்கக்கூடிய கிரகங்கள். இதனால் இந்த அமைப்பு, அதே சமயம் மருத்துவத்துறையில் பெரும் புரட்சி ஏற்படும். மருத்துவத்துறையில் பெண்களுக்கு பெரும் புரட்சி ஏற்படும். பெண்கள் பெரிய பதவிகளுக்கெல்லாம் வருவார்கள். எங்கு சேர்த்தாலும் பெண்களாக இருப்பார்கள். இந்தியாவின் நீண்ட நாள் கோரிக்கை 33% கோரிக்கையெல்லாம் சட்டமாக்கப்படும், இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும். எல்லா இடத்துலையும் மக்கள் வருவார்கள், பெண்கள் தான் இருப்பார்கள். மருத்துவத்தில் கடும் நோய்களுக்கெல்லாம் மருந்துகள் கண்டுபிடிக்க முடியும். எளிய முறை சிகிச்சை பண்ணும், எல்லோரும் அஃபோர்டபுள் பண்ணக்கூடிய அளவுக்கு மருத்துவத்துறையின் விஞ்ஞான வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய மீடியா துறை வளர்ச்சி மிக பிரமிப்பாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம், அதே போல் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற விஷயங்கள்லாம் மாறி இன்னும் அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் வரும். ட்ரோன்ஸால் நிறைய விஷயங்கள் ஈஸியாக எளிமைப்படுத்தப்படும். எங்கு சுற்றினாலும் ட்ரோன்ஸ் வந்து வியாபாரத்திற்கு மற்றும் வர்த்தகத்துக்கு எல்லாத்திற்கும் முக்கியத்துவம் பெறப்படும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டத்திற்கு இருக்கிறீர்கள். எனவே கஷ்டங்கள் இருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீடியா, நம்மளுடைய மருத்துவத்துறையுடைய அமைப்பு எல்லாம் பிரமிப்பாக வளரக்கூடிய காலகட்டத்திற்கு இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டும் ரிஷபத்தில் வரக்கூடிய குருவும் உங்களை கொண்டு செல்வார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமில்லை. எந்த மதத்தினராக இருங்கள், ஒரு தமிழ் புத்தாண்டோ ஒரு கிரகப்பிரவேச்சோ வந்தால் அந்தந்த தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நீர்நிலைக்கெல்லாம் இப்பொழுது வறட்சி ஏற்பட்டு அதை எல்லாமே வற்றி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தூர்வாரி சிறப்பாக அதை பாதுகாத்து அதை வைத்து கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை. அந்தந்த ஊர் மக்கள் அந்தந்த ஊருடைய தெய்வத்திற்கெல்லாம் படையல் போடுவதோ பூஜை செய்வதோ நிறுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் இந்த குரு பெயர்ச்சி புத்தாண்டெல்லாம் ஒன்றாக வரக்கூடிய காலகட்டத்தில் புத்தாண்டு பிறந்ததிலிருந்து ஒரு 48 நாட்களுக்குள்ளாக குலதெய்வத்திற்கு உண்ட செய்யக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும். கடல் கடந்து இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களோட குடும்பத்தினரை அதை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது விசேஷமான பலனையும் சந்தோஷமான அமைப்பும் தரும். அதாவது சாணக்கியாவுடைய குருநேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டும் மற்றும் ரிஷபத்துக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இப்பொழுது நாம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்களும் ரிஷபத்தில் வரக்கூடிய குருவின் பலன்களும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யலாம், எந்த தெய்வத்தை வழிபடலாம் என்பதை பற்றி பார்ப்போம்.
முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். காலஸ்திரியும் காணிப்பாக்கம் போகிறது இந்த வருடத்தில் மிக உத்தமம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். டிப்ரெஷன் போயிடும், வேறு என்ன வேணும், டென்ஷன் குறைஞ்சிரும், நிம்மதியாக தூங்குவீங்க, ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருப்பீங்க. 10-11 வருஷம் இருக்கும் ஃபேமிலியோடு நீங்கள் நிம்மதியாக இருந்து, ஃபேமிலிக்காக எதுவுமே பண்ண மாட்டீங்க, பணம் சம்பாதிச்சு கடன் அடைக்கிறதுலே இருந்திருப்பீங்க, வருமானம் வந்திருக்காது, வேலையில் பிரச்சனையாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், அவமானமாக இருக்கும், ஒரே குழப்பமாக இருக்கும், பொய் மேலே பொய் பேச வேண்டியது இருந்திருக்கும், எது இருந்தாலும் நிம்மதி இருக்காது. இப்போ எல்லாமே மாறும், கௌரவம் ஏற்படும், அரசியல் துறையில் பெரிய லெவலுக்கு வருவீர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் லைம் லைட்டுக்கு வருவார்கள், தேகாரக்கத்தில் ஏதாவது ஒரு டே கேர் சர்ஜரி பண்ணி கூட நிம்மதி ஆகுவீர்கள். வயிற்று உபத்திரமும் நரம்பு சம்பந்தமும் சொந்தக்காரர்கள் நீங்கள். இதயத்தை ஒரு முறை பரிசோதனை 40 வயதை கடந்தவர்கள் செய்து கொள்வது உத்தமமான பலன் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பிரச்சனை தீரும். வழக்கு போன்ற பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகும். எல்லாவற்றிலும் ஜெயிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். தெய்வீக காரியங்கள் அதிகமாக செல்வீர்கள், தெய்வ திருப்பணிகள் செய்வீர்கள், ஆன்மீக தேடல் இருக்கும், ஜோதிட தேடல் இருக்கும், வேற்று மதத்தினரால் ஆதாயம் பெறுவீர்கள், பிள்ளைகளுக்கு அனுகூலம் செய்வீர்கள், குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தெல்லாம் செய்து முடிப்பீர்கள், குடும்பத்தினர் சொல்வதை காது கொடுத்து கேட்பீங்க, அதுவே அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் நான் என்ன நினச்சிட்டுருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமான்லாம் பிலிம் காட்டியிருப்பீங்க, அதெல்லாம் மாறும். உங்களை சார்ந்திருப்பவர்களுக்கு ஒதுக்குவீர்கள், சினிமா போகலாமான்னு கேட்பீங்க, ரெஸ்டாரண்ட் போகலாமான்னு கேட்பீங்க, இளையராஜா கச்சேரி வந்திருக்குது போகலாமான்னுவீங்க, வீட்டில் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பீங்க, ஆச்சரியமாக இருக்கும். இல்லைனா எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கையும் வாட்ஸ்அப் கையும் சோஷியல் மீடியா கையும் இருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸுனா எகிரி குச்சி ஓடின்னு இருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் நேரம் ஒதுப்பீங்க, ஆனாலும் குடும்பத்தை அதிகமாக தாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஏதோ ஒரு ரொம்ப நாள் குடைச்சல் கொடுத்திருந்த ஒரு பிரச்சனை சந்தோஷமாக தீரும், நிம்மதியாக இருப்பீர்கள். தொழில் நிச்சயமாக ஏற்படுவது தான் ஆச்சரியத்தின் உச்சம். புது தொழிலெல்லாம் தைரியமாக தொடங்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதை கண்கூடாக பார்க்கலாம். வார்த்தைகளில் மட்டும் கெட்ட வார்த்தை வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் நிச்சயம் ஏற்படும். ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் எடுத்துக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். ரிஷபராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியம் டக்கு டக்குன்னு வரும். வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, கல்யாணம் ஆகிறது, பிள்ளைக்கு இது ஆகிறது, அக்காவுக்கு கல்யாணம் ஆகிறது, தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிறது எல்லாம் நடக்கும். பெற்றோர் பெரியவருக்கு 60வது கல்யாணம் பண்ணுறது, 70வது பண்ணுறது, 80வது பண்ணுறது எல்லாம் நடக்கும். தாத்தா பாட்டிங்களுக்கு பண்ணுறதெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் சுபகாரியத்துக்கு குறைவே இருக்காது. அதே போல் உங்களுடைய சுபகாரிய தடைகளும் நிவர்த்தி ஏற்படும். கல்யாணத்தில் பிரச்சனையாகி பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் புது உறவுகள் வரும். நீண்ட நாட்களாக குழந்தை அமைப்பு இல்லாதவர்கள் மருத்துவ ஆலோசனைப்படியெல்லாம் குழந்தை, ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் ஏற்படும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள், வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பெரிய பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். கூடா நட்பு மட்டும் கேடு விளையும். அதே போல் தேகாரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆலங்குடி செல்வது, ஸ்ரீரங்கம் செல்வது விசேஷமான பலனை தரும். தேகாரோக்கியத்தில் ப்ரெஷர் ஏறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். 35 வயதை கடந்தவர்கள் கூட முழு உடல் பரிசோதனை உங்கள் மருத்துவரிடத்தில் போய் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆயுர்வேதிக்கு எடுங்க, ஹோமியோபதி எடுங்க, எனக்கு அதை பற்றி இல்லை. ஆனால் ஃபுல் ஹெல்த் செக்கப்பு, லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன், ஹார்ட் ஃபங்க்ஷன், எல்லா ஃபங்க்ஷனையும் எடுத்து தான் தீரணும். ரிஷபராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தந்தையாருடைய தொழிலெல்லாம் உங்களை நம்பி ஒப்படைப்பார்கள். பெரிய பேர் புகழை பெறுவீர்கள். உடன் இருப்பவர்கள் தான் தேவையில்லாத உங்களை பிரச்சனையில் ஆட்படுத்துவார்கள். அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். உடன் இருப்பவர்கள் தேவையில்லாத செய்வார்கள். அதில் பெரிய கஷ்டமும், பெரிய சங்கடமும், பெரிய பதட்டமும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இப்போ தெய்வீக காரியங்கள் ஆன்மீகத்தை நம்பாதவர்கள் கூட செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள்.
தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். கண்டிப்பாக கடல் கடந்து தொழில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வருது, ட்ரேடிங்கில் இருப்பவர்களெல்லாம் பெரிய முதலாளிகள் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். 50 பேரை வைத்து வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். மாற்றங்களை எதிர்நோக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். திருச்செந்தூர் போகிறது, பெருமாள் தாயாரை சந்திப்பதெல்லாம் வளமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அலர்ஜி, ஒவ்வாமை, கால்சியம் தொந்தரவு, எலும்புகள், மூட்டு வலிகள், பாதங்கள் மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கடன் தீரும், எதிர்பார்க்காத நல்ல விஷயம். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்பு தீரும், நிம்மதி ஏற்படும், எல்லாவற்றிலும் இருந்த மரண பயம் நீங்கும். அதே போல் உங்களுக்கும் வந்து ஒரு சிறிய சர்ஜரி, சிறிய மருத்துவம், ஒரு 60 நாள் மருந்து எடுத்துக்கிறதெல்லாம் சொல்வாங்க. அதுக்கப்புறமா ஏற்கனவே ரொம்ப நாளாக 3 வருஷம் 4 வருஷம் பிரச்சனை கொடுத்திருந்த நோயெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய மேன்மை அடையும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அஷ்டம சனியெல்லாம் விலகிட்டனால 9ல் வந்திருக்கிற ஒரு சனி உங்களுக்கு 5 வருஷம் கொடுத்துருந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து சந்தோஷத்தை கொடுப்பார்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். அதே சமயம் குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. ஏனென்றால் இந்த குரு பெயர்ச்சி 12ஆம் இடத்துக்கு வருவதனால் 11லிருந்து குடும்பத்தில் விரயங்கள் காணப்படும், சுப விரயமாக காணப்படும். வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, விவசாய நிலம் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, ஆடை ஆபரணம் வாங்கிறது, பெண்களுக்கு நல்லது நடக்கிறது, டக்கு டக்குன்னு அனுகூலம் ஏற்படுவது, பெரிய செலவுகள் வந்தாலும் அது சந்தோஷ செலவு, அவசியமான செலவாக காணப்படுவது தான் மிதுனத்துக்கு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைக்காத அளவு சந்தோஷம் ஏற்படும். விலை உயர்ந்த பொருள்கள், மற்றவர்களை பொருள் எல்லாம் வாங்கி வைக்காதீங்க. உங்கள்கிட்ட ஃபங்க்ஷன் போகிறதுக்கு நகை இல்லைன்னா பக்கத்து வீட்டில் வாங்குகிறேன், அதெல்லாம் செய்யாதீங்க, வேண்டாம். ஏன்னா காணாத போயிடும், யாராவது ஏதாவது எடுத்துன்னு போயிடுவான், பெரிய மனத்தாங்கல் ஏற்படும். அதை மட்டும் பார்த்துக்குங்க. வீட்டில் கூட விலை உயர்ந்த பொருள்களை வைக்காதீங்க. வங்கி பெட்டகத்தில் இல்லை சேஃப்டியாக இருக்கிற இடத்துல மட்டும் வச்சுக்கோங்க. ட்ராவல் சமயத்தில் நல்ல பத்திரமாக பார்த்துக்குங்க. சாதாரண தூங்குவீங்க, மொத்தத்தையும் பறி கொடுக்க வேண்டிய நிலைமையெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு காணப்படுவது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது கடன் அமைப்பை எப்படியாவது கொடுக்கணும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் 1:00 to 2:00 செவ்வாய் ஓரையில் இந்த கடன் அமைப்பை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அமைப்பெல்லாம் மொத்தமாக இருந்த பிரச்சனை தீர்ந்து கிட்டத்தட்ட 10% to 20% வந்துவிடக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் மட்டும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில் ஆழ்வார்பட், நங்கநல்லூர், பஞ்சவடி, நாமக்கல், சுசீந்திரம், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அஜான பாகுவான ஆஞ்சநேயரெல்லாம் தரிசனம் செய்வது விசேஷமான அமைப்பு. திருவண்ணாமலை போகிறது சந்தோஷம். சாதாரண நாளில் போயிட்டு அண்ணாமலையும் உண்ணாமலை தாயாரையும் பார்த்துட்டு விநாயகரை முதலில் வணங்கிட்டு முடிஞ்சால் ஒரு கிரிவலம் போங்க. கிரிவலம் போகாதவங்க ஆட்டோவில் கூட கிரிவலம் போங்க, காரில் கூட போங்க. ஆனால் போகிற சமயத்தில் செருப்பை கட்டி வச்சுட்டு கூப்பின கையோடு சிவாய நமக, சிவாய நமகன்னு சொல்லிட்டு போங்களை தவிர யாரோடையும் பேசுகிறதெல்லாம் நிறுத்திக்கோங்க. கிரிவலம் முடிகின்ற வரையில் பொறுமையாக அமைதியாக மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம். குருவானவர் 11ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே சமயம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி உடற்பயிற்சி மிக மிக முக்கியமாக செய்ய வேண்டும். அடிவயிறு, கழிவுகள் போகிற இடம், கால், முட்டு வலி, பாதம், முதுகு தண்டு மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக தேடல் கண்டிப்பாக ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கண்டிப்பாக நல்ல முன்னோக்கி வருவார்கள். பிள்ளைகள் பெரிய படிப்புக்கு செல்வதற்காக எப்படியெல்லாம் அவர்கள் வந்து வங்கிகளை எதிர்பார்த்து, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதிர்பார்த்து, அதெல்லாம் நீட் எக்ஸாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்களோ அதிலெல்லாம் வெற்றி ஏற்படும். அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கல்யாண அமைப்பு கைகூடும். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். அதே சமயம் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். ரெண்டு கட்டலாக, ஒரே கட்டலாக இருந்த அமைப்பு ரெண்டு கட்டலாக மாறி இருக்கும், அது மீண்டும் ஒரே கட்டலாக மாறும். சுபிட்சம் ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும், பரவசம் ஏற்படும், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். மரண பயத்தில் இருந்திருப்பீங்க, இது இப்படி ஆகுமோ, இவன் இப்படி பண்ணுவானோ, அந்த பயம்லாம் போயிட்டு நிம்மதியாக தூங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயம் முதலீடுகள், ஷேர் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடியவர்களெல்லாம்
அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரே நாளில் இறக்கிவிடக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திவிடும். அனுகூலமான காலகட்டம், அனுகூலமான குரோதியாண்டு, அனுகூலமான குரு பெயர்ச்சி என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். பெரிய பொசிஷனுக்கு வர்றது, ப்ரொமோஷன் கிடைப்பது, இருக்கக்கூடிய ஸ்தானத்திலிருந்து வேறு ஸ்தானத்துக்கு போகிறது, நல்ல லெவலுக்கு ரூலிங் அமைப்பை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ராஜகுருவுடைய கோயிலுக்கும் திருச்செந்தூர் போகிறதும் விசேஷமான அமைப்பு என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழிலில் மிக கவனமாக இருக்க வேண்டும். வேறு ஒரு தொழில் கிடைக்கின்ற வரையில், வேறு ஒரு வேலை கிடைக்கின்ற வரையில், வேறு ஒரு வியாபாரம் கிடைக்கின்ற வரையில், வேறு ஒரு படிப்பு கிடைக்கின்ற வரையில் இருக்கிறத விட்டுவிட்டு பறக்க ஆசைப்படக்கூடாது. ரோஷம் இல்லாமல் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் ஏழாம் இடத்தில் சனி இருப்பதனால் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். வயிறு சம்பந்தப்பட்ட, தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட, மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட, அசிடிட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் பார்த்து நிதானத்துடன் இருப்பது சிம்மத்திற்கு மிக மிக முக்கியம். தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். உள்ளூர் பயணம், வேறு மாநில பயணம், கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. பெற்றோர் பெரியோருக்கு சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கஷ்டம் தீரும், பண கஷ்டம் தீரும், மனக்கஷ்டம் தீரும். பெற்றோர் பெரியோர் நிம்மதியாக இருப்பார்கள். அவர் நிம்மதியாக இருக்கிறனால் உங்களை தாங்கி பிடிப்பார்கள். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வார்கள். உங்களுக்காக நேரத்தை ஒதுக்குவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நீண்ட நாட்களாக 10 வருஷம் 5 வருஷம் இருந்த டென்ஷன் எல்லாம் குறையக்கூடிய காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுடைய அனுகூலம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் தொந்தரவு குறையும், பணத்தட்டுப்பாடு தீரும், பழைய டென்ஷனாக இருந்த கடன் அமைப்பு தீரும் என்பதெல்லாம் குருவின் பார்வையால் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அற்புதமான காலகட்டம், அற்புதமான குரு பெயர்ச்சி, அற்புதமான குரோதி வருடம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் தர்க்கம் வேண்டாம். மேலதிகாரிகள் எது சொன்னாலும் எஸ் மேம் எஸ் சார் என்று சொல்லிவிட்டு போகிறது நன்மை தரும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் விசேஷமான வருடம். தைரியமாக முன்னோக்கி செல்லுங்கள். அரசு துறை, அரசியல்வாதிகள், ட்ரேடிங், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஹோட்டல் ஃபீல்டு, அழுகக்கூடிய பொருள்களை டீல் செய்யக்கூடிய ஃபீல்டில் இருப்பவர்களெல்லாம் பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு பெறக்கூடிய காலகட்டம் இந்த ஆண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். திருப்பாம்பரமும் பிள்ளையார்பட்டியும் விசேஷமான பலனை தரும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 8 இருந்த குரு 9 வரார். 9 வரக்கூடிய குரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருவார். உங்களை 5ஆம் பார்வையாக விசேஷ பார்வையை பார்க்க போகிறார். அதை விட வேற என்ன வேணும்? எல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிருக்கும். ஏற்கனவே 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எல்லாத்தையும் தரக்கூடியதுக்கு தைரியமாக இருக்கிறார். மறைமுக நோய் உபத்திரங்கள், முதுகு தண்டுவடம், முகத்தில் உள்ள உறுப்புகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். ஜென்மத்தில் கேது இருப்பதனால் ஒற்றை தலைவலி, தூக்கமின்மை எல்லாம் ஏற்படலாம். 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் குடும்ப விஷயத்தில் மட்டும் கவனத்துடன் இருப்பது கன்னிக்கு முக்கியம். வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு சிக்கலும் வராது. தைரியம் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான அமைப்பு, பிள்ளை பேரில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். உத்தியோக நிமித்தமாக தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லா பயணங்களும் மேற்கொள்ளலாம். பணத்தட்டுப்பாடு கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும்.
பெற்றோர் பெரியோருடைய தேக இறக்கத்தை அதிகமாக பார்த்து கொள்ள வேண்டும். முடிந்தால் அன்புடன் உங்கள் பெற்றோர் பெரியோரை கூறி இதுபோல் ஒன்பதில் வரக்கூடிய குருவால் நீங்கள் ரெண்டு பேரும் முழு பொருளல பரிசோதனை செய்து கொள்வது எனக்கு ஒரு மனநிறைவை தரும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். அது அதிகாரத்துடன் பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். கன்னியாராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருடைய தேக இறக்கத்தை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் மட்டும் வைத்து கொள்ளாதீர்கள். தொடர்ச்சியாக தோல்வியில் இருந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு வெற்றியின் படிக்கட்டுகள் தெரிய ஆரம்பிக்கிவிடும். மனதில் சந்தோஷம் காணப்படும். எங்கேயாவது பணம் ஏமாந்திருப்பீர்கள், யாராவது உங்களை ஏமாத்தியிருப்பார்கள். அதிலிருந்தெல்லாம் படிப்படியாக மீண்டக்கூடிய அமைப்பு கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தின் அமைப்பை தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக சந்தோஷத்தை தரும். ஆன்மீக தேடலுக்கு விடை கிடைக்கும். நல்ல குருமார்கள் கிடைப்பார்கள். அந்த குருமார்கள் உங்களை நல்வழிப்படுத்துவார்கள். சித்தர் தரிசனம், மகான்கள் தரிசனமெல்லாம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வைத்தீஸ்வரன் வழிபாடு, மகான் வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முதுகு, பயிறு, முட்டி வலி, கால் இதுதான் உங்களுடைய தொந்தரவு. இதற்கு நீங்கள் உடற்பயிற்சி தான் மிக முக்கியம். ஒரு காலத்திலெல்லாம் அவ்வளோ உடற்பயிற்சி செய்வீர்கள், இப்பொழுதெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க. அதை மட்டும் மாற்றிடுங்க. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு. குருவால் 3-6 உரிய குரு 8 இடத்தில் வருவதனால் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவார். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். வீட்டில் இன்டீரியர் போன்ற விஷயங்கள் மாற்றுவீர்கள். டிவி, ஃப்ரிட்ஜு போன்ற விஷயங்கள்லாம் மனதிற்கு பிடித்த அளவுக்கு மாற்றுவீர்கள். சுப செலவுகள் ஏற்படும். 2 இருப்பவர்கள் வீடே இல்லாதவர்களுக்கு வீடு கிடைப்பது, 2 இருப்பவர்கள் 3 போடுறது, இல்லை என்றால் முதல் தளம் போடுறது, 2 போடுறது, 3 தளம் போடுறது என்று ஒரு தளத்தை போடுவதற்கு தைரியமாக முயற்சி எடுப்பீர்கள். வெற்றி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் குறையும். உத்தியோக நிமித்தமாக படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. சனி 5 இடத்தில் இருப்பதனால் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40 பாடல், 59 பாடல், 75 பாடலை மனம் விட்டு குழந்தைகள் பேர் நட்சத்திரம் சொல்லி சொல்வது அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷ அமைப்பை குறையாமல் பார்த்து கொள்ளும். கண்டிப்பாக அதிகமாக டிராவல் செய்யக்கூடிய ராசிக்காரர்களில் துலா ராசிக்காரர்கள் வருவார்கள். பாஸ்போர்ட் எல்லாம் ரினியூவல் செய்து வைத்துக் கொள்வது நன்மை தரும். எங்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லை என்பவர்கள் பாஸ்போர்ட்டை எடுத்து வைத்துக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். உள்ளூர் பயணம், வெளிமாநில பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் டக்கு டக்கென்று ஏற்படக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மனதிற்கு இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பேர் புகழ் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபவிரயம் ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். பலவிதமான தேக ஆரோக்கிய கஷ்டத்திலிருந்து படிப்படியாக விடுதலையாகி சந்தோஷமான அமைப்புக்கு உள்நோக்கி செல்வீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய அனுகூலம், சந்தோஷமான அமைப்பு திருக்கொல்லிக்காடுக்கும் திருநாகேஸ்வரம் செல்வதனாலும் ஏற்படும். அர்த்தாஷ்டம சனியில் இருப்பதனால் தோப்புக்கரணமாவது தயவு செய்து போட்டு விடுங்கள். உங்களுக்கு 6 இடத்திலிருந்து குரு 7 இடத்துக்கு வருகிறார். சமசப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அதே சமயம் 5 இடத்தில் ராகு இருப்பதனால் துர்க்கை கவசத்தை கேட்பது குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40 பாடல், 59 பாடல், 75 பாடலை நீங்களும் சொல்ல வேண்டும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் ஒரு குறையும் இல்லாமல் இந்த பாடல்கள் பாதுகாப்பு கவசமாக விளங்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உங்களுக்கும் கூட இந்த முட்டு சம்பந்தப்பட்ட விஷயம், சோம்பல் சம்பந்தப்பட்ட விஷயம், தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயம், மயக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஹார்மோன் குறைபாடுகளில் மட்டும் கவனம். லாபமான அமைப்பு, பணத்தட்டுப்பாடு தீர்வது, பண சேமிப்பு ஏற்படுவது,
தைரியம் ஏற்படுவது, உற்சாகம் ஏற்படுவது, எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது, அதே சமயம் சுபகாரிய தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது, டக்கு டக்குன்ற கல்யாணம் ஏற்படுவது, ஏற்கனவே கல்யாணமாய் பாதித்தவர்களும் மறுமண அமைப்புக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய ஆண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, அதீத கவனம். குடும்பத்தில் தேவையில்லாதவர்களுடைய குழப்பம் ஏற்படலாம், உறவாலோ நட்பாலோ வெளியாட்கினாலோ குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் சண்டை வந்தால் விருச்சகராசிக்காரர்கள் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டக்கூடிய ஆண்டு என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தை விட்டுவிடாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள், மற்றபடி எல்லா விஷயமும் மிகப்பெரிய ஏற்றத்தை தேரும். ஆன்மீக தேடலுக்கு உரித்தான ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள், மன அழுத்தம் சந்திரன் நீச்சம் என்றாலும் உங்களுக்கு தீர்வது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும், எல்லாவற்றிலும் வெற்றி கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஆண்டு குரு பெயர்ச்சி இது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், திருவெண்காடு செல்வதும் ஆலங்குடி குரு செல்வதும் விசேஷமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரையும் ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு வருகிறார். தேகாரோக்கியத்தில் மட்டும் மிக மிக கவனம். முடிந்தால் தெய்வீக வழிபாடுகளுக்கு உடனடியாக நான் சொன்ன கோயில்களுக்கு திருவெண்காடுக்கும் அதே போல் ஆலங்குடிக்கும் போயிட்டு வருவது விசேஷமான பலனை தரும். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம், வேலையாட்கள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் இரத்தத்தில் லோ பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், பிபி எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ற மருந்துகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதற்கேற்ற உணவு முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். உணவு கட்டுப்பாடு இல்லாத ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், அதை மட்டும் தயவுசெய்து, குறிப்பாக பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் சொல்வார்கள், டக்குன்று திரும்பதுக்குள்ளாக 100 கிராம் அல்வாவை தூக்கி வாயில் போட்டுக்கொள்வார்கள். இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தொழில் சார்ந்த விஷயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், சுபகாரிய அமைப்பு அனுகூலத்தை தரும், பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம், பிள்ளைகளுக்கு நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், வாக்குஸ்தானத்தை குரு பார்வையிடுவதனால் தேன் தடுவை வார்த்தை தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், சொல்லக்கூடிய விஷயங்கள் சாத்விகமான அமைப்புக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான அமைப்பு, தனம் குடும்பம் வாக்கு முன்னேற்றம் ஏற்படும். நிம்மதியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தை தரும். உறவினர்கள் திருமணம், உறவினர்கள் வீட்டு கிரகப்பிரவேசம், உறவினர் வீட்டில் நல்லது நடக்கிறதுக்கெல்லாம் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொடர்ச்சியாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உறவுகளில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். உறவினர்கள் நண்பர்களுக்குள்ளாக இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவது கண்கூடாக தனுசு ராசிக்காரர்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு, ஏற்றத்தை பெறுவார்கள். என்ன தொழில் செய்கிறோம், என்ன வேலை செய்கிறோம், என்ன படிக்கிறோம், என்ன வியாபாரம் செய்கிறோம் என்று நீண்ட நாட்களாக குறைஞ்சபட்சம் ஒரு 7 ஆண்டுகளாக வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் கூட விசிட்டிங் கார்டை ஸ்டைலாக நீட்டக்கூடிய அமைப்பு, விசிட்டிங் கார்டை ஸ்டேட்டஸில் வைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய ஆண்டு இந்த குரோதி வருடம் தனுசுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், பிள்ளையார்பட்டி செல்வதும் 3 நரசிம்மர் கோயில் என்று அடிக்கடிக்கு நான் சொல்லக்கூடிய சிங்கர்குடி, பூவரசங்குப்பன், பரிக்கல் நரசிம்மரை தரிசனம் செய்வதும் விசேஷமோ விசேஷம். மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் குருவானவர் 4ஆம் இடத்தில் இருந்தார், இப்பொழுது 5ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த குரோதி ஆண்டில் கண்டிப்பாக அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ராசிக்காரர்களில் வரிசையில் வருவது மகர ராசிக்காரர்கள். வயிற்றுபத்திரம் நிச்சயமாக ஏற்படும். கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக மருந்து மாத்திரைகள் எடுப்பதும், குலதெய்வத்து நாமத்தை சொல்லி கொண்டிருப்பதும், விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்பதும் விசேஷமான அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம், பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம் கவனம், பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் கவனம், பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடலை
உச்சரிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொட்டது தொழங்கக்கூடிய காலகட்டம், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும், சுபகாரிய தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஏற்படும். வீடு கட்டணுமா, நினைத்தவுடன் கட்டலாம். நிலம் வாங்கலாமா, நினைத்தவுடன் வாங்கலாம். கடன் போட்டு பெரிய தொழில் மாற்ற வேண்டுமா, மாற்றலாம். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாமா, தொடங்கலாம். ராகுடி அமைப்பு இருப்பதனால் ட்ரேடிங் செய்யலாமா, செய்யலாம். கடல் கடந்து தொழில் செய்யலாமா, செய்யலாம். வேற்றுமொழி மனிதர்களால் கூட்டு சேர்ந்து தொழில் செய்யலாமா, செய்யலாம். சினிமா துறையில் இறங்கலாமா, இறங்கலாம். மீடியா துறையில் இறங்கலாமா, இறங்கலாம். அரசியல் துறையில் இறங்கலாமா, இறங்கலாம். என்று எல்லா துறைக்கும் பச்சை கொடி காட்டக்கூடிய ஆண்டு தான் இந்த குரோதி வருடம். மகர ராசிக்காரர்களுக்கு, பெற்றோர் பெரியோர்களுக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயது மூத்தவர்களுக்கும் உங்களுக்கு இருந்த மனக்கசப்பெல்லாம் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் நீங்கள் மற்றவர்கள் சந்தோஷத்திற்காக உங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு. மற்றவர்களை எல்லோரையும் ஜெயிக்க வைப்பதற்கு மகர ராசிக்காரர்கள் அந்த வீட்டில் இருந்தாலே போதும். மகர ராசிக்காரர்களுடைய நட்பால் அனுகூலம் காணப்படும். கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு, இஎன்டி ப்ராப்ளம், தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயம், எருக்களிக்கக்கூடிய விஷயத்தில் அதீத கவனம் மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், ராகுஸ்தலமும் போக வேண்டும், திருநள்ளாறும் போக வேண்டும், பிரசித்தி பெற்ற அனுமன் ஸ்தலத்தையும் போக வேண்டிய மூன்று ஸ்தலத்துக்கு போகக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், ஜென்மத்தில் சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாம் இடத்தில் இருந்த சனி நான்காம் இடத்தில் மாறுவதனால் இரத்தம் தடைபடுவது, இரத்தத்துக்கு மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்கள், இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்கள், காலுக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்கள், மொத்த பாடியில் செல்லக்கூடிய இரத்த நாளங்கள் தடையில்லாமல் செல்வதற்குண்டான முக்கியத்துவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பிளட் கிளாட் என்று சொல்வார்கள், அந்த விஷயத்தில் கவனம். உடற்பயிற்சி மிக முக்கியம். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியத்தை அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்வையிடுவதனால் மன அழுத்தம் படிப்படியாக குறையும். பழைய நாட்களாக 5-6 வருடம் 10 வருடமாக இருந்த பிரச்சனையே சுமூகமாக போய் பேசி தீர்த்து சமாதானமாக்கி நண்பர்களாக ஆக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். உறவினர் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பரம்பரையமாக இருக்கக்கூடிய பெரிய சொத்துக்கள் விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் காணப்படும். அந்த விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருப்பது மிக மிக முக்கியம். உறவினர்களாலோ ஊர் மக்களாலோ தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படலாம். சோம்பல் அதிகமாகலாம். சுறுசுறுப்புக்கு பங்கம் ஏற்படும். படுத்து சுருண்டு படுத்துக்கினே இருந்தால் நல்லா இருக்கும் போல தோணும். யாரையும் பார்க்க தோணாது, இல்லைன்னா எல்லாரையும் பார்த்தா கத்த தோணும். அதனால் பகைமை வரும், தேவையில்லாத விரோதம் வரும். சட்டத்துக்கு உட்பட்ட விஷயத்தில் நடந்து கொள்ளுங்கள். சட்டத்துக்கு புறமான விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக வாழ்ந்தாலும் மாட்டிக்கொள்வீர்கள், அவமானப்படுவீர்கள். உங்களை வந்து எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சோஷியல் மீடியா இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்திற்கே தீராத பழியை ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக 50 வயதை கடந்தவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பப்ளிக் தொழிலில் இருப்பவர்கள், மக்களுடன் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள், மீடியா பிரபலங்கள் என்று பல விதத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அதீத கவனமாக. கும்பராசிக்காரர்கள் இந்த குரோதி வருடத்திலும் ரிஷபத்தில் வந்திருக்கக்கூடிய குரு விஷயத்திலும் கவனம், தேகாரோக்கியம் மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், நரசிம்மர் வழிபாடு வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற நரசிம்மரை சரணாகடி அடைவதும், திருப்பாம்பரம் செல்வதும் அல்லது காலஸ்திரி செல்வதும் விசேஷமான அமைப்பு. இதுவரை 2ஆம் இடத்தில் இருந்த குரு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இருந்தாலும், 7ரை சனியின் ஆரம்பத்தில் இருந்தாலும், ஜென்மத்தில் ராகு இருப்பதனால் மன அழுத்தம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மன அழுத்தம் வருகிறது என்றால் வயிறும் மலக்குடலும் யூரினரி ஏரியாவும் கெட்டிருந்தால்தான் மன அழுத்தம் வரும். எனவே அந்த ஏரியாவை மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். கழுத்திலிருந்து தலைவரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் அதீத கவனம். சுபகாரியங்கள் நடக்கும், திருமண தடைகள் போகும். குடும்பத்தில் டக்கு டக்குன்று திருமண அமைப்பு கைகூடும். 7ரை சனியில் இருக்கிறேன், இந்த சமயத்தில் எப்படி கல்யாணம்லாம் யோசிக்காதீங்க, அந்தந்த நேரத்தில் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அதே போல் தெய்வீக பிராணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தெய்வ வழிபாடுகள், தெய்வத்திற்கு சேவை செய்வதெல்லாம்
அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். மீனராசிக்காரர்களுக்கு லாபம் ஏற்படும், பணத்தட்டுப்பாடு தீரும், பழைய கடன்களை பைசல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும், பூர்வீக சொத்திலிருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும், அந்த சொத்துக்களிலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய ஷேரு பிரச்சனையாக இருந்த அமைப்பெல்லாம் மாறி டக்கென்று கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கண்டிப்பாக நரசிம்மர் காயத்ரியை சொல்லிக்கொண்டு இருக்க 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 ராகுவால் ஏற்பட்ட பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கோளர் பதிகத்தை அதிகமாக கேட்கக்கூடிய ராசிக்காரர்கள், அதிகமாக சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும். 25 தோப்புக்கரணமாவது செய்வது விசேஷமான அமைப்பு தரும். வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு டக்கென்று கிடைக்கும். குடும்பத்தில் டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்த மீன ராசிக்காரர்கள் திடீரென ஒரு ஃபோன் போட்டோ அல்லது ஒரு மெசேஜ் அமைச்சோ நீங்களும் உங்கள் மனைவியோ அல்லது நீங்களும் உங்கள் கணவரோ ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக அமையக்கூடிய அமைப்பு ஏற்படும். யாரை பற்றியும் கவலைப்படாதீர்கள். கோளர் பதிகம் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய தாரக மந்திரம், ஜீவ மந்திரம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே போல் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றமெல்லாம் வரும். எப்பொழுதும் உத்வேகத்தை தரக்கூடிய வாராகி, பிருத்திங்கிரா, சூலினி, அனுமன், நரசிம்மர் எல்லாம் வழிபட 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 பயம் அறவே போகும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குங்குமப்பூ போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு குரு பிரீத்தி செய்து கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு சுபகாரிய தடைகள் எல்லாம் தவிடுபடி ஆக்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இதுவரை சாணக்கியா குரு நேயர்களுக்கு, மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரோதி வருட தமிழ் வருட பலப்பும், அதே போல் ரிஷபத்தில் வரக்கூடிய குருவால் என்ன பலன் என்ன பயன் அதற்குண்டான என்ன தெய்வ வழிபாடையும் பார்த்தோம். நீங்கள் எல்லோரும் நான் கூறிய தெய்வத்தினுடைய வழிபாட்டையும் அந்த மந்திரங்களையும் சொல்வது மூலமாக எல்லா வளத்தையும் எல்லா நிறத்தையும் சாணக்கியா குரு நேயர்களும் ரசிகர்களும் பெற வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.